இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், பிட்காயின் ப்ளஸ் எத்தீரியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சார்டிங் ப்ளஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சிங்கிள் செயின் அல்காரிதம் ப்ளஸ் டேக் அல்காரிதம், இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ALPH அப்படிங்கிற டிக்கரில் வருது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு தி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ அலிஃபியமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா சிங்கிள் செயின் அல்காரிதம் ப்ளஸ் டேக் அல்காரிதம், இது ரெண்டு சேர்ந்த கலவின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சார்டிங் கான்செப்ட் ப்ளஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். இங்கே சார்டிங்கிறது மெயினாக தெரிஞ்சது அப்படின்னாவே 50% வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ சார்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இப்போ வந்து பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்காக க்ரியேட் பண்ணும்போது அது செயின் செயினாக தான் வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ஒன் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாக் க்ரியேட் ஆகும். ஒரு பிளாக் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணிடுவாங்க, அடுத்தடுத்த பிளாக்கு மூவ் ஆகிட்டே போகுது, இது பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதாவது ஸ்கேலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிக் இஷ்யூவாக வந்து பிட்காயின் இருக்குது. ஈவன் எத்திரியுமே கொண்டு வந்தாலுமே ஒரு 5 to 10 minutes, அதாவது 5 to 7 minutes தான் வந்து இன்னொரு பிளாக்கை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது, அதை வந்து ஸ்டார்ட் அப்படின்னு மட்டும் நிறுத்துவாங்க, அதாவது நோட் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பிளாக் செயின் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக் செயினை வந்து சப்செட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறது, அதாவது அந்த ஒரு நோட் நோடாகவே வந்து பிரிச்சுட்டு, ஸோ இது வந்து அதே மாதிரி பிளாக் செயின் இன்னொரு புது பிளாக் செயின் மாதிரியே அதை ரன் பண்ண வைக்கிறது, இது ஒரு தனி நோடு மாதிரியே ரன் பண்ண வச்சு வர ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் செயின் தான். பட் இந்த செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்படி ஒரு செயின்ஸ் இது தனியாக போயிட்டுருக்கும், இங்கே ஒரு செயின்ஸ் வந்து தனியாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து தனியாக ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணி, தனியாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த பிளாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் அட் டைமில் நடக்குது அப்படின்னா, இங்கே இதுக்கு வந்து ஒரு 3 ட்ரான்சாக்ஷனும், செகண்ட் நோடுக்கு ஒரு 3 ட்ரான்சாக்ஷனும், லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு நோடுக்கு வந்து அதர் சப்செட்ஸ்க்கு வந்து 4 ட்ரான்சாக்ஷன் பண்ணி இப்படி பிரித்து பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 1 hour or 30 minutes ஆக வேண்டிய இடத்துல வந்து ஒரு 10 to 15 minutes எல்லா ட்ரான்சாக்ஷனுமே பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த சார்டிங் கான்செப்ட்னால உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டியும் டீசென்ட்ரலைஸ்டும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது, இந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இது பண்ண முடியும். ஸோ இந்த சார்டிங் கான்செப்டை வந்து வெல் யூட்டிலைஸ்டு பண்ணி, அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் அட்வான்ஸ்டு அலிஃபியமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஷார்டியம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நோடுங்க ஷார்ட்னு சொல்லுவாங்க, இந்த கான்செப்ட் அல்காரிதம் பேர் ஷார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒன்றும் கிடையாது. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டட் அசிலிக் கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது செயின் செயினாக 1 by 1 போகும். ஸோ இந்த டிஏஜி அப்படி டேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷனை வந்து செயினாக கொண்டு போகாமல் டைனமிக்காக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா, அதாவது ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா ஏங்கிற ட்ரான்சாக்ஷன் இங்கேருந்து பிங்கிறதுக்கு ட்ரான்சாக்ஷன் இப்படி போயிருக்கும், அதே ஏலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கு இப்படி போயிருக்கும். இப்போ பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, சியும் பார்த்திங்க அப்படின்னா டிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 4 நோடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு லேயர் இங்கே ஒரு லேயரில் முடிஞ்சிடும். இதே பிளாக் செயின் பார்த்திங்கன்னா A to B, B to C, C to D சொல்லி இங்கே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 லேயர், அதாவது 3 ஸ்டெப்பு வரும் செயினில் வரும்போது. ஸோ இதுதான் வந்து இது வழியாக போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்மியாக பண்ண முடியும். ஸோ ரொம்பவும் வந்து த்ரூபுட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும், அதாவது வந்து ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ண முடியும் டேக் யூஸ் பண்ணும்போது. பட் இந்த பிரச்சனையில் இந்த டேக்கில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து டேக் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்பா வந்து நிறைய பேருக்கு தெரியும், பிளாக்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் பிளாக், அதை பிளாக் டேக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளாக் செயினுக்கு பதில் அந்த பிளாக் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் வந்து ட்ரான்சாக்ஷனையும் ஸ்டேட்டையும் இந்த வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸு. ஓகேவா, கஸ்பா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கிரியேட் ஆகக்கூடிய பிளாக்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் மாதிரியே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக் செயின் அப்படிங்கிற கான்செப்டை விட்டே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் செயின், ஆனால் பிளாக் டேக் அப்படிங்கும்போது அந்த பிளாக் செயினுங்கிற கான்செப்ட் விட்டே வெளியில் வந்துட்டாங்க. பட்
இதனால் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம், பட் இப்போ வரைக்கும் கஸ்பால் வரல அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்குது. ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து அது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து அலிபியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹேஷ் ஃப்ளோ அல்லது பிளாக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளாக் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் வந்து பிளாக் ஃப்ளோ. அந்த பிளாக் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பிளாக் செயினை யூஸ் பண்ணி, டேக் யூஸ் பண்ணி, பிட்காயின் யூஸ் பண்ணக்கூடிய யூடிஎக்ஸ்ஓ, அதாவது அன்யூஸ்டு டிரான்சாக்ஷன் அவுட்புட் அப்படிங்கிற கான்செப்ட் நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிட்காயின் லேயர் டூ ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பற்றி ஸ்டாக்ஸு, ஸ்பேஸு, மின்ட் லேயர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் மெயினாக ஸ்பேஸ் எம்விசிலையும் மின்ட் லேயர்லையும் வந்து இந்த யூடிஎக்ஸோ தான் யூஸ் பண்ணுறாங்க. என் நம்பர் ஆஃப் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த யூடிஎக்ஸோ மாடல் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு ப்ளஸ் செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிட்காயின் யூஸ் பண்ணுற அந்த யூடிஎக்ஸோ மாடல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் இப்போ அலிஃபியம்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நாவல் சாடிங் அப்படிங்கிறது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ யூடிஎக்ஸோ அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிட்காயின் லேயர் டூ எல் டூஸ் அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த மூணும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாக் ஃப்ளோ. ஸோ இவங்க அல்ஃபியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்பா எப்படி பிளாக் டேக் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து பிளாக் ஃப்ளோ அப்படிங்கிற அல்காரிதம் கொண்டு வராங்க. ஆனால் இது பிளாக் செயின் தான். பட் இந்த மூணு கான்செப்டையும் வந்து கம்பைன் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கேலபிள் யூடிஎக்ஸோன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அலிஃபியம் அப்படிங்கிற செயின் இருக்குது, பிளாக் செயின் இருக்குது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங் மூலமாக ஏ ஒன் அப்படிங்கிற ஒரு செயின் பிளாக் செயின் வந்து, அதாவது சைல்டு நோட் அப்படி கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஏ டூ கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஏ த்ரீ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ ரைட் நோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லக்கூடாது, ஷார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 தான் இருக்குது. ஏர்லியர் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது இன்க்ரீஸாக டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக அவங்களோட ஆஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைனிங் பவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிட்டே வரும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி ஒரே ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். டிரான்சாக்ஷன் டைமும் 10 minutes, எப்பவுமே கம்பிடிஷன் பவர் ஒரே மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் வந்து க்ரோ ஆக எக்கோ சிஸ்டம் க்ரோ ஆக கம்பிடிஷன் பவர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அல்காரிதம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து இங்கே வர டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப்பாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஓகே, யூசர்ஸை வந்து குரூப்பாக பிரிச்சிடுறாங்க, டிரான்சாக்ஷனையும் வந்து குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஸோ ஜியூன்னு வச்சுக்கலாம், ஜிடின்னு வச்சுக்கலாம். ஸோ அத்தனை குரூப் ஆஃப் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் மாதிரியே நடக்கும், அதாவது ரேண்டமாக நடக்கும். அது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோடுக்குள்ளே, அதாவது ஒரு ஷேடுக்குள்ளே நடக்கும். ஓகே, ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 members வந்து இந்த குரூப்புக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கிருந்து இங்கே 10 members வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த செட் ஆஃப் ரீஜியனில், அதாவது ரீஜியனே உங்களுக்கு சொல்ல வரல, குரூப் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் யூஎஸில் நடக்குது. ஏசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து, அதாவது யூசர்ஸ் வந்து குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு 5 transactions வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணுறாங்க, இவங்க வந்து அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷேர் டீமில் நடக்குது இந்த குரூப். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷேர் டீம்லேயும் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே வரும். ஸோ இது நடக்கும்போது டேக்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேகாக இருந்தாலுமே இதை வந்து ஒவ்வொரு பிளாக்கில் தான் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பிளாக் செயின் அப்படின்னே சொல்லி சொல்கிறாங்க. இது பிளாக் டேக்ல வைக்கல, அதாவது டிரான்சாக்ஷனை மட்டும் டேக் மாடலில் ஸ்டைலில் பண்ணிவிட்டு சரி, பிளாக் கிரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஷேடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே, ஒரு பிளாக் செயின் மாதிரியே ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அலிஃபியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 16 அலிஃபியம் இருக்கிற மாதிரி நீங்கள் எய்ம் வச்சுக்கோங்க. அதாவது பிட்காயின் அப்படின்னா ஒன்று தான், பட் 16 பிட்காயின் உள்ள ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு என்ன நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்களோ அப்படி புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ 16 அலிஃபியம் நோட்லேயுமே வந்து, அது ஷேட் நோட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிக் பிளாக் செயின் வந்துகிட்டே வரும். ஸோ இப்படி வந்து வந்துகிட்டே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற கான்செப்ட் வந்து சதோசி நாகமோட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணார். பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்காக வந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டும் அப்படி இருக்கும்போதே ஒரு டிரான்சாக்ஷனை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களாங்க, அதாவது பிளாக் செயினாக இருக்கும்போது இங்கிருந்து நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இந்த இதை டச் பண்ணவே முடியாது, மாடிஃபையே பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட ஒன்றுங்கிற இருக்கிற பிட்காயின் கவுண்ட்டை அது எப்படி எனக்கு வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம், 0.5 சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 0.5 எப்படி மாறுது.
ஓகே. ஸோ அது எப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்து நான் ஆன்சரை வந்து யூடிஎக்ஸ்ஓ அப்படிங்கிற கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கண்டிப்பாக பாருங்கள். பிட்காயின் லேயர் டூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து மோர் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து செக்யூர்டு பிட்காயின் மாதிரியே சேம் டிட்டோ பிட்காயினை வச்சு அதை பேஸாக வச்சு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்ஸ்பெண்ட் டிரான்சாக்ஷன் அவுட்புட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா பிட்காயினில் வந்து, அதாவது பிட்காயின் பிளாக் செயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணாமல் யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பிளாக் செயினில் கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணணும். ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட் வேலிடேட்டரில் வந்து மைன் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அது வந்து மோர் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 100 பிட்காயின் கூட நீங்கள் மாற்றிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா பிளாக் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும், அதாவது இந்த செயினுக்கும் இந்த செயினுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை. ஓகேவா? அப்போ இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் செயினுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் யூடிஎக்ஸ்ஓ. பட் இங்கே வந்து தனியாக யூடிஎக்ஸ்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது அட் அ டைமில் ஒருத்தர் வந்து 1 பிட்காயின் இங்கேயும் சென்ட் பண்ணுறாரு, இங்கேயும் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து இங்கேயும் 0.5 சென்ட் பண்ணிட முடியும், இங்கேயும் 0.5 சென்ட் பண்ணிட முடியும். அப்போ வந்து பேலன்ஸ் வந்து 0.5 இருக்குதுங்கிற மாதிரி அவங்க வந்து ஹேக் பண்ணி பண்ணிட முடியும். அதாவது யூடிஎக்ஸ்ஓ வந்து மாடலை வந்து இது பண்ணிட முடியும். அதாவது என்ன சொல்ல வரணும்னா 2 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் செயினில் நடக்குது. அப்போ ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை வச்சு யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றில் ஒரு மாதிரியும் இன்னொன்றில் இன்னொரு மாதிரியும் மாற்றிட முடியும். அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா அதுதான் வந்து ஸ்கேலபிள் யூடிஎக்ஸ்ஓ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து யூடிஎக்ஸ்ஓ வந்து ஸ்கேலபிள் பண்ணுறது ஈஸி கிடையாது. அதுக்கு தான் ஸ்கேலபிள் யூடிஎக்ஸ்ஓ அப்படிங்கிற பண்ணுறாங்க. அதாவது அலிஃபியம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒயிட் பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அன்ஸ்பெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒருத்தர் வந்து அலஃப் அப்படிங்கிறது வந்து 100 ஐங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா 100 அலஃப் டோக்கன் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிடுறாரு, 19 சென்ட் பண்ணிடுறாருன்னா ஜேங்கிற பர்சனுக்கு, ஐங்கிற பர்சனுக்கு வந்து ரிமைனிங் 10 இருக்கும், ஜேங்கிற பர்சனுக்கு வந்து 19 இருக்கும். அப்போ இங்கே ஒரு யூடிஎக்ஸ்ஓ கிரியேட் ஆயிரும், இங்கே ஒரு யூடிஎக்ஸ்ஓ கிரியேட் ஆயிரும். அதாவது இங்கே கிரியேட் ஆன யூடிஎக்ஸ்ஓ தான் வந்து அவங்க இப்படி ஐங்கிறதே வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவலாக பிட்காயின் ஒர்க் ஆகிற மாடல். அப்போ வந்து ஓல்டு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஎக்ஸ்ஓ இருக்கும். அப்போது வந்து இங்கேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இங்கே ஒரு யூடிஎக்ஸ்ஓ, இங்கே ஒரு யூடிஎக்ஸ்ஓ இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த இந்த பிளாக்கை பற்றியே இந்த செயினுக்கு வந்து இந்த நோடுக்கு வந்து தெரியாது. அப்போ புதுசாக வந்து ஒரு யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து ஹேக் பண்ணிட முடியும். அப்போ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓல்டு, அதாவது எக்ஸிஸ்டிங் அட்ரஸில் வந்து யூடிஎக்ஸ்ஓ கிரியேட் பண்ணாமல், ஓகேவா, ஐங்கிறவங்க வந்து 100 வந்து ஜேங்கிற J1ங்கிறக்கு சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஐங்கிற பர்சன் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எனக்கே வந்து 100 வேலட் புதுசாக கிரியேட் பண்ணி அது J2 அப்படின்னு கன்சிடர் பண்ணி பேலன்ஸை வந்து 10ங்கிற வந்து வச்சுக்கிட்டு அது யூடிஎக்ஸ்ஓ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. இது சிம்பிள். அதாவது என்னோடய ஓல்டு வேலட்டையே வந்து யூடிஎக்ஸ்ஓ வைக்காமல் நியூ வேலட் கிரியேட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட், ஆனால் இது வந்து ஹை லெவலில் சொல்லும்போது சிம்பிளாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப தியரிட்டிக்கல் ப்ளஸ் ரொம்ப வந்து நிறைய கான்செப்ட் நீங்கள் பண்ணாத அது புரியும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனால அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன். அந்த பிட்காயின் லேயர் 2 வீடியோ பார்க்கும்போது யூடிஎக்ஸ்ஓ மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து இது ஸ்கேலபிள் யூடிஎக்ஸ்ஓ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக வந்து இந்த செயினுக்கு பிளாக் செயினுக்கு தனியாக யூடிஎக்ஸ்ஓ மெயின்டைன் பண்ண முடியும், இதுக்கு தனியாக யூடிஎக்ஸ்ஓ மெயின்டைன் பண்ண முடியும், ப்ளஸ் செக்யூர்டாக பிட்காயினில் என்ன செக்யூர்ட் இருக்கோ அதே மாதிரி வச்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் இங்கே வந்து 1 to 1 பிட்காயின் 0.5 அனுப்பிச்சு எனக்கு பேலன்ஸ் 0.5 இருக்குது அப்படின்னா அடுத்தது இங்கே யூடிஎக்ஸ்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த பிளாக்கை வந்து புதுசாக வந்து அட்ரஸ் வந்து மாற்றிடும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ அப்போ அலிபிஎம் வந்து நான் வந்து வேலெட் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பிளாக் செயினில் பண்ணேன் அப்படின்னா என்னோட வந்து அட்ரஸ் மாறிட்டே இருக்குமானா? எஸ், அவங்க அட்ரஸ் வந்து நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேலெட் அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ரிசீவர் அட்ரஸ் வந்து யாருக்காவது கொடுக்கும்போது நீங்கள் அங்கேருந்து மெயினாக காப்பி பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸையும் பிளாக்கையும் வந்து பேரலாக பண்ணிக்க முடியும். பேரலாக பண்ணிக்கிறதுனால வந்து த்ரூபட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸை வந்து நிறையவே சால்வ் பண்ண முடியும். பட் இப்படி இவங்க பண்ணுறதுனாலையும் செக்யூரிட்டியும் டீசென்ட்ரலைஸ்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஸ்கேலபிலிட்டி பண்ணுறதுனால இவங்களால டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1,000 to 1,500 அவ்வளோதான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் நோடெலாம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது, 16 தான் இருக்குது மேக்ஸிமம். பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ஒரு அல்ல மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 to 200 இருந்துச்சு அப்படின்னா மேபி 5000 மேலே போகலாம். ஒரு மோர் தென் 200 மேலே போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹேஷ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரான்சாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிபிஎஸ் வந்து ஜாஸ்தியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இப்போ வரைக்கும் வந்து பிளாக் செயின் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், இப்போ வந்து பிளாக் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிளாக் கிரியேட் ஆகிற ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே தனியாக நடக்கும், ஆனால் ஒவ்வொரு பிளாக்குக்கும் இன்னொரு அதாவது ஒரு ஒரு ஷேர்டு செயினில் நடக்கக்கூடிய பிளாக்குக்கும் இன்னொரு ஷேர்டு செயினில் நடக்கக்கூடிய பிளாக்குக்கும் வந்து டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது டபுள் ஸ்பெண்டிங் ஆகிடக்கூடாது, அதாவது சேம் ட்ரான்சாக்ஷனை வந்து இன்னொரு செயினுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதை வேலிடேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நோட் வேலிடேட்டரோட ஒர்க்கு. அந்த வேலிடேட்டர் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா சதோசி நாகமோட்டோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுற ஒர்க்கை விட இது கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய கன்சென்சஸ் அல்காரிதம், கால்டு ப்ரூஃப் ஆஃப் லீனியர் ஒர்க் ஆர் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சதோசி நாகமோட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை விட இது வந்து ஜி கன்சம்ஷன் ப்ளஸ் லெஸ் ஒர்க் தான் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா திஸ் பேப்பர் இஸ் அபவுட் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க் ஆர் லீனியர் ஒர்க் டு ரெடியூஸ் தி எனர்ஜி கன்சம்ஷன் ஆஃப் நாகமோட்டோ. அதாவது ட்ரெடிஷ்னல் பிளாக் செயின் தானே இந்த எத்தீரியம் பிளாக் பிட்காயின் இதெல்லாம். ஸோ அது நாகமோட்டோ கண்டுபிடிச்ச ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை விட எனர்ஜி கன்சம்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும், ரெடியூஸ் பண்ணுறது தான் இவங்களோட கோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லீனியர் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க், அதாவது லீனியர் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் லீனியர் ஒர்க் ஆர் ப்ரூஃப் ஆஃப் லெஸ் ஒர்க்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனதுனால எனக்கு ஹை லெவலாக எனக்கு புரிஞ்சுது. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 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 பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணால் தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வந்து பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இங்கேயும் வந்து ஒரு பிளாக்கை ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஃபுல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிபெண்டன்சிஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் வந்து இங்கே வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து புதிய வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல, அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் வேலிடாக இல்லையா, அதாவது டபுள் ஸ்பெண்டிங் இல்லாத ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வேலிடிட்டி டக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா காயின் பேஸ் ரிவார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது காயின் பேஸ் வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த வேலெட்டில் வந்து கொடுக்குறனால இது காயின் பேஸ் வேலெட் ரிவார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த காயின் பேஸ் வேலெட் ரிவார்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லெவலுக்கு வந்து நீங்கள் பேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பேர்ன் பண்ணுறதுனால இது லெஸ் ஒர்க்கு தான் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த வந்து டோட்டல் ப்ரோட்டோக்காலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஃபுல் பாயிண்ட்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி இப்போ 21 மில்லியன் பிட்காயின் சப்ளை இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வந்து எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது, அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேவா. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நடுவில் வந்து 21 மில்லியனே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இங்கே சப்ளை ஓகேவா. பட் இங்கே வந்து டோக்கன் வந்து மைனஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பேர்ன் பண்ணிடுறாங்க. அப்போது ஓவராலாக 21 மில்லியனுக்கு வந்து பிட்காயினுக்கு பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல 21 மில்லியனுக்கு எனர்ஜி கன்சம்ஷன் பண்ணுறதுல ஒரு 15 மில்லியனுக்கு தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டோக்கன் பேர்ன் பண்ணனால அந்த டோக்கன்ஸ் வந்து கம்மியாக தான் சப்ளைக்கு வந்திருக்கும். அப்போ அந்த சப்ளை கம்மியாக வந்திருக்கும், சப்ளை கம்மியாக வந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் எனர்ஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயினாக சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள், அது அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து எல்லாமே வந்து 100% பண்ணி முடிக்கல, இது எல்லாமே வந்து ஒரு 50-60% வந்து தான் பண்ணி போயிருக்காங்க, மீதி 40% வந்து தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து நான் வந்து ஃபவுண்டரை பற்றி அதிகமாக பார்க்க மாட்டேங்க அப்படின்னா பெரிய ஃபவுண்டர் அப்படின்னா ப்ராஜெக்ட் பெருசாக போகும் அப்படிங்கிறது வந்து நான் நம்புறது கிடையாது. மேபி ஹைப் கிரியேட் ஆகும், பட் ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தால் தான் ப்ராஜெக்ட் போகும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐதீகம். ஸோ அப்படி பார்க்கும்போது செங் வாங் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா லீனியர் டைம் அசின்க்ரனஸ் பைசன் டைம் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிஎஃப்டின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அசின்க்ரனஸ் பிஎஃப்டின்னு சொல்லி அதோட அட்வான்ஸ்டாக வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோடு வந்து பேரலாக ரன் ஆகிட்டு இருக்குது இல்லை. ஸோ இந்த வந்து 100 நோடு இருக்குது அப்படின்னா ஒரு 10 நோடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 நோடுக்காக இந்த என்டையர் சிஸ்டமே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிரும் முதலெல்லாம். ஸோ 1982 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஃபவுண்ட் பண்ணாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 2 நோடு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக என்டையர் சிஸ்டத்தையும் எக்கோ சிஸ்டத்தையுமே ஸ்டாப் பண்ணாமல் அது தனியாக இண்டிபெண்ட்டாக ரன் ஆகும், இந்த 2 மட்டுமே வந்து ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிஎஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அசின்க்ரோனஸ் அப்படிங்கும்போது வந்து பேரலாக ரன் ஆகும், பேரலர் கான்செப்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே இவர் என்ன பண்ணுறதுன்னா லீனியர் டைம் அசின்க்ரனஸ் பைசன் டைம் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. லீனியர் டைம் அப்படின்னு என்னென்னா பேரலாக பண்ணும் போது டைமிங்கே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒரே ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க பிஎஃப்டி கான்செப்ட்ஸை, ஈவன் அசீரோவிலும் கூட அது பிஎஃப்டி கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் 10x பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணும் இந்த ஹைப்புக்கு.
அதாவது நான் சொன்ன அந்த ஒரு வே ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தியா. இப்போ கஸ்பா பார்த்தீங்க அப்படின்னா கஸ்பா வந்து பெரிய டெக்னாலஜியில் இல்லை, ஒரு செகண்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஆனால் ஒரு செகண்டுக்கு அது 1 மில்லியன் டிபிஎஸ் கொடுக்குற அளவுக்கு பிளாக்செயின்லாம் வந்துருச்சு. பட் இருந்தும் கஸ்பா மேலே போகுது என்ன காரணம்னா, பிட்காயினோட சேம் டீசென்ட்ரலைஸ்டு செக்யூர்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் இவங்களும் அதே கான்செப்டை சொல்லிட்டு வராங்க. பட் இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வருது, இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதையே சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிக் அப்படிங்கிற ஹார்ட்வேர் சிப்பை வந்து மைனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அதாவது கிரிப்டோ பேண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, தி சால்கைன் குட் பம்ப் 600% அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா அலிஃபியம் ஹேஷ்ரேட் ஸ்பைக் டெல்லர்ஸ் அசிக்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லி. அதாவது அசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பை வந்து கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து எப்படி ரேமு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இந்த மைனருக்காகவே வந்து கொடுக்குறது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து மைனர் பசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா என்ன மெயினான மைனிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நெட்ஒர்க் வந்து ரொம்ப செக்யூராகவும் இருக்கும், இன்னும் பல சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த சிப்பு மூலமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்பாவில் யூஸ் பண்ணி இன்னக்கப்புறம்னா 600%, அதாவது 600 6x பண்ணியிருக்குது கஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க. அது வண்டர்ஃபுல் நியூஸ். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதுக்கெல்லாம் பார்க்கும்போது அலிஃபியம் வந்து ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. பட் அவங்களோட டோக்கனாமிக்ஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து 1 பில்லியன் சப்ளை மேக்ஸ் சப்ளை, ஓகேவா? அப்புறம் டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 200 மில்லியன் தான் வச்சுருக்காங்க. ஸோ 200 மில்லியனுக்கு அப்புறம் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து மினிமம் வந்து 2-3 இயர்ஸ் ஆகும், ஓகேவா? சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா இப்போ 70 மில்லியனில் தான் இருக்குது. ப்ரைஸ் மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு டாப் 100 டாப் 50க்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புல் ரன் வரும்போது டாப் 100க்குள்ளே வந்துட்டு உள்ளே மே அது வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்து டாப் 100லேயே இருக்கலாம், இல்லை அதை விட்டு வெளியில் போகிறக்கோ, அது அவங்களோட இதை பொறுத்து தான். ஸோ இப்போ அலிஃபியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை காயின் பெர்ஸ்பெக்டிவில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு 1 இயர்க்குள்ளே ப்ராசஸில் இருக்கிறேன், ஒரு 86 மில்லியன் வச்சுக்கிறேன். அவ்வளோ வராது, ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு தான், அவ்வளோ வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைன் பண்ணிட்டு வரணும், ஏன்னா மைன் பண்ணுற அளவுக்கு சார்ட் நோடுமே வந்து அதிகமாக கிடையாது, 16 என்னமோ தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 80 வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ 80 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டாப் 100 டாப் 50க்குள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 10-20x கண்டிப்பாக வந்து இது கொடுக்கும், ஓகேங்களா? ஏன்னா புல்ரண்டில் வரும்போது வந்து ஒரு 5 பில்லியன் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15x இங்கிருந்து கொடுக்கும். அதேமாதிரி அவங்களோட த்ரூபுட், அவங்களோட நம்பர்ஸ், அந்த டிபிஎஸ் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இதில் போய் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். சம் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் 16 தான் இருக்குது. டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் நான் கூட 1000 சொன்னேன், 400க்கு தான் வந்துட்டுருக்குது. ஏன்னா நோடு வந்து கம்மியாக இருக்குது, ஷார்ட்ஸ் ரன்னிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. சர்க்குலேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 71 மில்லியன், 80 வரைக்கும் வரலாம் அப்படின்னு என்னோடய கெஸ்ஸிங், ஓகேவா? இதில் டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வேலட் கொடுக்குறாங்க, ப்ரௌசர் வேலட்ஸ் கொடுக்குறாங்க, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மொபைல் வேலட்ஸுமே கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெக்ஸ் இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, டெக்ஸ் இருக்குது, சம் அதர் சாகார் வேலட் இருக்குது, அதாவது டெக்ஸ் வேலட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் மோர்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பார்ட்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் அசோசியேஷன் சுவிட்சர்லாண்ட், ஸோ இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு புல்லிஷ் நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிதாசின் கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ வேலி அசோசியேஷன் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் அந்த வெப்3யோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பப்ளிக்காக நிறையா ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தக்கூடியவங்க. ஸோ இப்படி நான் ஃப்ளெக்ஸ் லேப்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கூட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஏன்னா ஜிபி பவருக்கு வந்து அவங்க இருக்காங்க. அப்புறம் யூடிஎக்ஸோ அலையன்ஸ், யூடிஎக்ஸோ அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மாடல் ஸ்டைலு, ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஓவர்வியூவாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாவல் சார்டிங் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் யூடிஎக்ஸோ சொல்லியிருப்பாங்க, டேக் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்த கலவை தான் வந்து பிளாக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஃப்ளோ கன்சென்சஸ் அல்காரிதம் தான் வந்து நத்திங் பட் அல்ஃபியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜி பற்றி பார்த்தோம், ஸ்கேலபிள் ஷார்டட் பற்றி பார்த்தோம், எஃபிஷியன்சி லெஸ் ஒர்க் பற்றி பார்த்தோம், எனர்ஜி கன்சம்ஷனை செக்யூர் பற்றி பார்த்தோம். ஸோ யூடிஎக்ஸோ யூஸ் பண்ணுறாங்க, அதே சேம் பிட்காயினோட செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இவங்களோட ஓன் விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் வந்து இவங்க நோட்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்திங்க அப்படின்னா ரால்ஃப் அப்படின்னு ஒன்று வரும், RALPH அப்படிங்கிற ஒரு இவங்க ஓன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி விர்ச்சுவல் மிஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்ட்ரிக்காக வச்சு பண்ணுறாங்க. அதாவது ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா TCP/ICP வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லை. ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிற நேமில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி போய் பாருங்கள்.
ஸோ இந்தளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பை பண்ணுங்கள். நான் வந்து பை பண்ணுங்கிறக்காக சொல்லலை, இது வந்து ஒரு நாலேஜுக்காக வந்து இந்த பர்டிகுலர் டோக்கன் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இப்போ வாங்காமல் ஒரு டம்ப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10x கொடுக்கும் இந்த காயினு. ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.